வணக்கம் நண்பா. MIUI 11 அப்டேட் நிறைய பேருக்கு கிடைச்சிருச்சு, நிறைய பேருக்கு அப்படியே லைனாக வந்துகிட்டே இருக்கு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் கிடச்சி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. வீடியோ இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு கடைசியாக இன்றைக்கி தான் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. எம்ஐ மொபைலில் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. அது என்ன மாடல் அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன மாடல் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேனே. இந்த MIUI 11 வெளியிருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, ஆனால் உள்ள வேற லெவல் ஃபீச்சர்ஸுக்கு ஏகப்பட்ட ஹிடன் ட்ரிக்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு 10-12 ஹிடன் ட்ரிக்ஸ் அப்படியே உருவி எடுத்து வந்திருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MIUI 11 ஓட ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணுவோம். நானும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா MIUI 11 வச்சிருக்கிறவங்க அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. MIUI 11 ஓட ப்ரௌசர் இருக்கு பாருங்கள், அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து யாரோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இப்போ என்னோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கேலரியில் சேவ் ஆகிடும். ஃபோட்டோ மட்டும் கிடையாதுங்க, வீடியோவும் சேவ் ஆகும். ரெண்டாவது ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ ஷேர் ஆப்க்குள்ளே இருக்குது. எம்ஐ ஷேர் ஆப்க்குள்ளே ட்ரிக்கானே யோசிப்பீங்க, கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்போம். என்ன அப்படின்னா ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்பை ஏபிகேவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ண முடியும். நம்ம டெலிகிராமில் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், இல்லை எம்ஐ ஷேர் இருந்துச்சு அப்படின்னா எம்ஐ ஷேரில் அனுப்பலாம். நார்மல் அந்த ஷேர் இட் ஜென்ரலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் ஷேர் ஃபீச்சர் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் மெயில் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா கூகுள் ஃபைல்ஸில் சென்ட் பண்ணிக்கலாம், டெலிகிராமில் சென்ட் பண்ணிக்கலாம், சேவ் டு கொடுத்து முடியும். தேவைப்படும் ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் லான்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரை இட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஆப் ட்ராவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னபிள் ஆயிரும், ஆப் ட்ராவர் என்னபிள் ஆயிரும். ஹோம் பட்டனை கொடுத்து வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஆப் ட்ராவர் என்னபிள் ஆயிருக்கும். நார்மலான ஒரு மொபைல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ஆப் ட்ராவர்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு ஆப் ட்ராவர் பிடிக்குமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம்ல அதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நானாவது ட்ரிக், நம்ம போனோட லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா லைட்டா டிராக் பண்ணோம் அப்படினா சப்ஸ்கிரைப் சைபர் தமிழ் வருது. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி. சோ இந்த மாதிரி டாஸ்க் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வெறும் லெட்டர்ஸ்ல மட்டும் கிடையாது, வாய்ஸ் டாஸ்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடுல ஒரு பேனல் கொண்டு வரது பாத்தீங்க அப்படினா MIUI ல நோட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நோட்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா சைடுல பாத்தீங்கன்னா டாஸ்க் னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சைடுல ஒரு மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. யூஸ் டாஸ்க் டூல் பாக்ஸ் இருக்குல்ல அதை எனபிள் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சைடுல உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கும், அதாவது ஒரு சின்ன ஒரு பேனல் மாதிரி வந்திருக்கும். நிறைய டாஸ்க் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம், வெறும் எழுத்து மட்டும் கிடையாது. சோ அடுத்த டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ்ல கூட நம்ம பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நான் டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா டன் ஆயிடுச்சு, வாய்ஸ் டாஸ்க் இங்க ரெடியா இருக்கு. நம்ம என்னென்ன வேலை ஒரு நாள் பண்ணணும் அப்படிங்கிற டாஸ்க் நம்ம இங்க வாய்ஸ்ல கூட சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணா ரிமூவ் ஆயிரும். நீங்க அதை கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேட்க முடியும். ஸோ அடுத்த டாஸ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸில் கூட நம்ம பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. லைவ் வால்பேப்பர்ஸ்க்காக நம்மளாம் எவ்வளோ ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஆப் வச்சிருப்பீங்க. அது என்ன ஆப் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய ஆப்ஸ் வச்சுருந்தேன். MIUI 11 உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அப்படி ஒரு ஆப் தேவையே கிடையாது. நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன குழந்தைய வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை உங்ககிட்ட பூனை நாய் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சிரிக்கிறது அழுகிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கூட நம்மளால் வால்பேப்பராக செட் பண்ணிக்க முடியும் வித் ஆடியோ. வேற லெவல் ஃபீச்சர் இல்ல இது.
ஆப்டிமைசேஷன். இது MIUI 10 ல இருந்தாலும் இதுல கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு போயிருக்காங்க. நமக்கு எந்த தீம் நிறைய தீம் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஒரு தீம்ல ஐகான் பிடிச்சிருக்கு, ஒரு தீம்ல லாக் ஸ்கிரீன் பிடிச்சிருக்கு, ஒரு தீம்ல ஹோம் ஸ்கிரீன் பிடிச்சிருக்கு, ஒரு தீம்ல சிஸ்டம்ல இருக்கிற அந்த தீம் பிடிச்சிருக்கு, அதாவது செட்டிங்ஸ்ல இருக்கிற தீம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு எந்தெந்த தீம் எங்கெங்க இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா செட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிரும். அப்புறமா நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஹலோ ஆப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை கொஞ்சம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம், கொஞ்சம் பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட்ல வச்சு அப்லோட் பண்ணலாம் யோசிப்பீங்க. அந்த மாதிரி நீங்க அதிகமா யோசிக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MIUI 11 குள்ளே அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்க ட்ரிம் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கு, நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ் அங்கிருந்தே நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க்கை கொடுத்துக்கலாம். அட்வான்ஸ் ஆன ஃபீச்சர்ஸும் இருக்கு. அந்த அட்வான்ஸ் ஃபீச்சரை கிளிக் பண்றப்போ டைரக்டா கைன் மாஸ்டர் டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன் போகுது. ஸோ ஆக்சுவலாக கைன் மாஸ்டர் கூட ஒரு டைப் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எட்டாவதா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல நிறைய கணக்கு புலிகள் இருப்பாங்க. எப்பவுமே கால்குலேட்டர் ஓபன் பண்ணிட்டு எப்பவுமே ஏதாவது கால்குலேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்க கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த கால்குலேட்டரை எந்த ஆப் குள்ள இருந்து வேணா ஓபன் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா மேல பாத்தீங்க அப்படின்னா சைட்ல ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கால்குலேட்டர் ஆப் சின்னதாயிரும். சின்னதானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஆப் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு வேணா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே கால்குலேஷன் பண்ணிட்டு மேக்ஸ்ல புலியா கூட மாறலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. பல பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் ஹைட் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஹைட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். இனிமேல் ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இதுக்குள்ள இன்பில்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு போட்டோ ஹைட் பண்ண போறீங்க அப்படின்னா கேலரி ஓபன் பண்ணிட்டு எந்த போட்டோ ஹைட் பண்ண போறீங்களோ அப்படியே அமுத்தி போடுங்க. சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆட் டு ஆல்பம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அங்க ஹிடன் ஆல்பம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா ஹிடன் ஆல்பம்ல போய் அது சேவ் ஆயிரும். இது ஈஸி தான். அதுக்கப்புறமா ஆப் ஹைட் பண்றது, ஆப் ஹைட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் குள்ள போய்க்குங்க. அதுக்குள்ள ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஆப் லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா சைட்ல ஹிடன் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல்ல எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிற ஆப்ஸ் தான் இருக்கும் பாருங்க. அந்த ஆப் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி விட்டுடுங்க. விட்டதுக்கு அப்புறமா வெளியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹைட் ஆயிருக்கும். இந்த வீடியோல நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. நேவிகேஷன் கீ அதாவது பேக் பட்டன் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐகான், ஒரு மனுஷனோட ஐகான் மாதிரி இருக்கு. இதையுமே MIUI 11 ல கொண்டு வர முடியும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ஈஸியாகவே கொண்டு வர முடியும். செட்டிங்ஸ் குள்ள பாத்தீங்க அப்படின்னா அடிஷனல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சசிபிலிட்டி மெனு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் என்னபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் மாதிரி இருக்கிற அந்த ஐகான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அந்த ஐகானை கிளிக் பண்றப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வருவீங்க பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வரும், ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ், பவர், அதுக்கப்புறமா லாக் ஸ்கிரீன், ஸ்கிரீன்ஷாட் இங்கிருந்து எடுத்துக்கலாம், நோட்டிபிகேஷன், டோகல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். எல்லாமே கைக்கு பக்கத்திலே இருக்கும். அடுத்த ட்ரிக் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. எத்தனை பேர் ரிங்டோன் கட்டுறதுக்காக மட்டும் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க? நான் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் ரிங்டோன் கட் பண்றதுக்காக மட்டும், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆப்ஸ் எல்லாம். ஸோ MIUI 11 அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா உள்ள இன்பில்டா இருக்கிற மியூசிக் பிளேயர் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச பாட்டை கட் பண்ணி ரிங்டோனை கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மியூசிக் ஆப் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களோட மொபைலோட இன்டர்னல் மெமரியில் ஏதாவது ஒரு பாட்டு வச்சிருப்பீங்களா, அந்த பாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் மேலே மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ரிங்டோன் எடிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பாட்டு கம்ப்ளீட்டாக வரும். எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஸ் ரிங்டோன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட ரிங்டோனும் அது செட் ஆயிரும். நீங்கள் என்ன பாட்டை வேணால் வச்சுக்கலாம். உண்மையாலுமே இந்த MIUI 11 பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. பல தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாமே ஒரே ஒரு யூஐ வச்சு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இதில் எந்த ட்ரிக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம ஸ்டேஜில் ஒரு ஷோ பண்ணுறோம், வெளியே ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் கை தட்டுவாங்க, கை தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. ஸோ யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்கல, அதனால கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கை தட்டலுக்கு சபம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பயங்கர உற்சாகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் கமெண்ட் ரெண்டுமே பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.